அனைவருக்கும் வணக்கம். அவர் கிசான் 2020லேருந்து உஷா பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளி பலகாரம் அதிர்ஷ்டம் செய்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு பச்சரிசி ரெண்டாளாக எடுத்திருக்கேன். இதில் வந்து சுத்தம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ஒரு மணி நேரம் கழித்து இந்த அரிசியை நல்லா இப்படி ஆற வச்சு வச்சிடணுங்க. மாவு பச்சரிசியாக இருந்தால் இன்னும் அதிர்ஷ்டம் நல்லா இருக்குங்க. அப்புறம் வெல்லம் ஒன்றாளாக எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து கொஞ்சமாக வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து வச்சிடலாங்க. இதில் காய்ச்சி வடிகட்டி வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து நின்றுடும். பிடிச்சாக்க அரிசி ஒட்டக்கூடாது கையில். ஊர்ன அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணுங்க. நைஸாக இருக்கணும். மாவு அரைச்சி இப்படி ஜலிச்சு எடுத்துக்கணும். மீதி இருக்க மாவையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பாகு காய்ச்சதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த வெல்லத்தை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் நின்றுக்கும். இப்போ இது ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு இந்த ஏலக்காயை நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒன்றரை உலக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து ஒரு உலக்குக்கு ஒரு உலக்கு வெல்லம் வரணும். நான் 1.5 உலக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு 1/2 உலக்கு அஸ்கா எடுத்திருக்கேன். அஸ்காவும் வெல்லமும் கலந்தும் பாகு செய்துக்கலாங்க. சர்க்கரையை போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை கரைசலோட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளப்பாகையும் சேர்த்து நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. வெள்ளப்பாகோட மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் போட்டு கலந்துக்கலாங்க. வெள்ளப்பாகோட 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு கலந்து வச்சுக்கோங்க. பாகு நல்லா காஞ்சிட்ருக்குங்க. இப்போ இது வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு காஞ்சி கம்பி பதத்துக்கு வரணும். கம்பி பதத்தை பார்க்குறதுனா தண்ணியில் ஒரு பொட்டு விட்டோம்னா அது ஜெல்லு மாதிரி வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாக்கா பாகு ரெடி ஆச்சுன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாகு ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. பாகு சூடாக இருக்கும்போதே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி கலந்துக்கணுங்க. நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். எல்லா பாகும் ஊற்றி நம்ம மாவில் ஊற்றி கலக்கியாச்சுங்க. இப்போ மாவு எப்படி எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். மாவு நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தோம்னாக்கா இந்த மேலே அந்த பபுள்ஸ் மாதிரி வருங்க. நாங்கள் மாவு 1 நாள் தாங்க ஊற வச்சுருக்கோம். காலையில் மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஈவினிங் 6:00 சுட ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை வந்து இந்த பாதாம் இலையில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நடுவில் ஓட்டை போட்டு செய்யறதுனாலும் செய்துக்கலாம். இல்லை ப்ளைனாக தட்டினாலும் தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு 2 நாள் ஊற வச்சு நான் செய்தோம்னாக்கா அதிர்ஷ்டம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கே செய்திருக்கோம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாங்க இதை செய்யணும், இல்லைன்னா கருகிடும். இது தட்டி எண்ணெயில் போட்டதுமே மேலே பூரி மாதிரி உப்பி வரும். மறுபடியும் நல்லா திருப்பி போட்டு பொன்னேறமாக எடுத்துடலாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து எதிர்பார்க்குறோம். நம்ம அதிர்ஷ்டம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு ட்ரையல் பார்க்கலாங்க. நான் ஒரே ஒரு அதிர்ஷ்டத்தை பிச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
இதுவரை எங்கள் சேனலை பொறுமையுடன் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.